இப்பில் என் அண்ணன் சகோதரன் அப்துல் ஒஜீருங்கிறவர் கடந்த 15 நாளாக நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு சிறைத்தருட்ட மருத்துவம் கேட்டிருக்காரு. சிறைத்தருனுடைய சரியாக மருத்துவம் பார்க்கல. இன்றைக்கு வரைக்கும் காலையில் எங்களுக்கு கூப்பிட்டு சிறைத்துறை முறையான சிறைத்துறை எங்களுக்கு மரண தகவல் தெரிவிக்கல. வெளியில் இருக்கிற சில ஆளுகள் மூலமாக எங்களுக்கு மாதிரி உங்கள் அண்ணன் இறந்துட்டார், ஹாஸ்பிட்டல் இருக்கார், வந்து பாருங்கன்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே மரணம் இருக்குது, மௌத்து இருக்குது. இங்கே இந்த 15 நாளாக சிறைத்துறை என்னுடைய சகோதரனுக்கு சரியான முறையில் மருத்துவம் அளிக்கப்படலை. அதுதான் உண்மை. ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன மருத்துவம் பண்ணணும், இன்னொன்று கைதிக்கு என்ன மருத்துவம் பண்ணணுங்கிறது சரியான முறையில் அவங்களும் சிறைத்துறை பார்க்க தவறிடுச்சு. அப்போ இந்த மரணத்தில் எங்களுக்கு நிறைவான சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் சபூர் ரஹ்மான், அவரும் இதே போல் நெஞ்சு வலி சொல்லி சரியான சிகிச்சை இல்லாமல் அவர் இறந்தார். ரெண்டாவது அப்துல் ஒஜீங்கிற என் சகோதரன் மரணம் இதே நெஞ்சு வலிங்கிற காரணமாக. அப்போது இது போன்ற தொடர் மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது.